மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 46 பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்படும் கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் 13.8%. அதன்படி குடும்ப அங்கத்தவர்களின் கட்டணத்தில் 25.5% குறைப்பும், மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 3% குறைக்கப்படும். எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.